பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி சுருக்கமாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த குற்றாலத்தில் அருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது. கடந்த சில நாட்களாக குற்றாலம் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்திற்குள் தண்ணீர் கொட்டுகிறது. குறைவாக விழும் தண்ணீரிலும் கூட சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகராட்சிக்கு சொந்தமான கே.ஆர். ராமசாமி கலையரங்கத்தை புதுப்பிக்க நகராட்சியில் வழங்கப்பட்ட 75 லட்சம் ரூபாய் அரசு பணம் எங்கே என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சில லட்சங்கள் மட்டுமே வேலைகள் நடைபெற்றதாகவும் அதன் பின்னர் கிடப்பில் போடப்பட்டு இயன்ற அளவிலும் வேலைகள் முழுமையடையாமல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த கலையரங்கத்தின் உள்ளே மாடுகள் தஞ்சமடைந்து மாட்டு தொழுவமாக மாறியுள்ளது. திருச்சி பெல் நிறுவனத்தில் நேரடி உற்பத்தி பணிகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்யக்கோரி மஸ்தூர் சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கண்டன வாயிற் கூட்டத்தை நடத்தினர். அணுக்கதிர் நீராவி கொதிகலன் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமித்தால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். கோவை போத்தனூரில் உள்ள சத்திய சாய் சமிதி சார்பில் ரமலான் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ராஜா சுப்பிரமணியம், மாவட்ட ஐக்கிய ஜமாஹாத் முன்னாள் தலைவர் அமீர் அல்தாப் மற்றும் அரசு உலமா நலவாரிய பயனாளிகள் பேரவை மாநில முதன்மை செயலாளர் அஷ்ரப் அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரமலான் மற்றும் நோன்பின் நோக்கம் குறித்து பேசினர். கரூரில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணி கோட்டாட்சியர் வளாகத்தில் இருந்து புறப்பட்டு அரசு தலைமை மருத்துவமனை, சின்னப்பா கார்னர், பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சிஎஸ்ஐ பள்ளியை சென்றடைந்தது. குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் உள்ளிட்ட முழக்கங்களுடனும் மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த சில தினங்களாக நல்ல மழை பெய்து வருவதால் பரம்பிக்குளம் ஆழியாறு அணை நிரம்பி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள கூழாங்கல் ஆறு, நடுமலை ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் அணையில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. மேலும் சோலையார் அணைக்கு வினாடிக்கு 400 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தில் உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு அங்குள்ள அனைத்து வியாபாரிகளும் இணைந்து பால்குடம் கும்பாபிஷேகம் விழாவை நடத்தினர். இக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து மக்கள் ஆரத்திக்கு பின்னர் கேரள ஜெண்டை மேலம், நாதஸ்வரம், மேலதாளம் விழுங்க ஏராளமானோர் திரண்ட சிறுவர் சிறுமியர் பெண்கள் பெரியவர்கள் அனைவரும் அலக குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் இழுத்தனர். கரூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் 2 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சம்பந்தப்பட்ட கைது செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தமிழக அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த முதல்வர் சபாநாயகர் ஃபிளக்ஸ் பேனர்கள் கிழிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து இன்று காலை அவசர அவசரமாக கிழிக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டது. மேலும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வைத்திருந்த பேனரில் கிழிக்கப்பட்ட முதல்வர் படத்தை செல்லோடைப்பால் ஒட்டி சரி செய்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சபாநாயகரின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஜன்னல் கண்ணாடிகள் கல்வீசி தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. Thank you.